நாடு முழுவதும் இன்று தசரா பண்டிகை மற்றும் விஜயதசமி கொண்டாடப்பட இருப்பதை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். விஜயதசமி நன்னாளில் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் வசிக்கும் சக குடிமக்களுக்கு தமது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். தீமைக்கு எதிராக நன்மை வெற்றி பெற்றதை குறிக்கும் இந்த விஜயதசமி சமுதாயத்தின் நன்னெறியின் அடித்தளத்தை வலுப்படுத்தி தேசத்தை கட்டியெழுப்ப உழைப்பதற்கு அனைத்து மக்களையும் ஊக்குவிக்கட்டும் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஜம்மு காஷ்மீருக்கு இரண்டு நாள் பயணமாக சென்றுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று கார்கிலில் திராஸ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்துகிறார். பின்னர் ராணுவ அதிகாரிகள் மற்றும் வீரர்களுடன் கலந்துரையாடும் அவர் அங்கு நடைபெறும் விஜயதசமி விழா கொண்டாட்டங்களிலும் பங்கேற்கிறார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள தசரா வாழ்த்து செய்தியில் தசராவின் புனித நிகழ்வில் நாட்டு மக்களுக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். ராட்சச சக்திகளை தொடர்ந்து அடக்கி நல்லவற்றையும் நல்லிணக்கத்தையும் வளர்க்க வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டும் நிகழ்வு தசரா என்று அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் செழிப்பை தசரா தரவு கொண்டுவரட்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் விஜயதசமி நன்னாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார்.